இந்தியா செனகல் நாடுகளுக்கு இடையேயான நட்புறவு நீண்டகால பாரம்பரிய தொடர்பை கொண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் அரசுமுறை பயணமாக கபான் செனகல் மற்றும் கத்தார் சென்றுள்ள குடியரசு துணைத் தலைவர் தமது பயணத்தின் இரண்டாம் கட்டமாக செனகல் தலைநகர் டக்கார் சென்றடைந்தார் அங்கு அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் செனகல் தேசிய சபையின் தலைவர் மற்றும் அந்நாட்டு பிரதிநிதிகளுடன் வெங்கையா நாயுடு இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார் ஒரு நாட்டின் ஸ்திரத்தன்மை மற்றும் பொறுப்புகள் என்பது அந்நாட்டின் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பொறுத்து அமையக்கூடியது என்று குடியரசு துணைத் தலைவர் அப்போது குறிப்பிட்டார் நல்லாட்சி என்பது நாடாளுமன்ற பொறுப்புணர்வுடன் தொடர்புடையது என்றும் தெரிவித்த அவர் இந்தியாவுடனான செனகல் நாட்டின் நல்லுறவுகள் தொடர்ந்து மேம்பட்டு வருவதாக பாராட்டு தெரிவித்தார் முன்னதாக நேற்று இந்தியா செனகல் இடையேயான இருதரப்பு உறவுகள் ஏற்பட்டு அறுபது ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அதற்கான நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்று உரை நிகழ்த்தினார் அப்போது பேசிய அவர் அமைதி மரியாதை வரவேற்பு மற்றும் ஜனநாயக மாண்புகளை கடைப்பிடிப்பதை செனகல் முன்னிலை பெற்று திகழ்வதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் மிகவும் ஆழமானது என்றும் வெங்கையா நாயுடு தெரிவித்தார் முன்னதாக செனகல் நாட்டில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் குடியரசுத் துணைத் தலைவருக்கு வரவேற்பு அளித்தனர்